உலகம் எல்லாவற்றுக்கும் தந்தை தாய் தத்துவன் உயர்ந்த மெய்ப்பொருள். அந்த தத்துவத்தை அந்த மெய்ப்பொருளை அடையணும்னு தபம் பண்றவா எல்லாருக்கும் உறவினர் போல இருக்கிறது. தத்துவன் மெய்த்தவத்தோர்க்கு மெய்த்தவத்தோர்க்கு பந்தமாயின பெருமான். சிவபெருமானை அடையணும்னு யார் தபஸ் பண்ணுறாளோ அவளுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறாரா பரமேஸ்வரன். அவளுடைய சொந்தக்காரன் தாயும் தந்தையும் இல்லாத எம்பெருமான் இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் தாயும் தந்தையுமாக எல்லாவற்றையும் படைத்து அத்தனை தத்துவங்களாகவும் இருந்து தன்னை நினைத்து தபஸ் பண்ணும் அடியார்களுக்கெல்லாம் நான் சொந்தக்காரன்னு சொல்லிக்கிறார். மெய்த்தவத்தோர்க்கு பந்தமாயின பெருமான். பரிசுடைய அவர் திருவடிகள், சிறந்த திருவடிகள் கிடைத்தற்கரிய ஒரு பரிசு கிடைக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பரிசு கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதுபோல் சந்தோஷப்பட வேண்டியது எது அப்படின்னா சிவபெருமானுடைய திருவடி. இப்போ திருவானைக்காவலில் இருக்கிற எம்பெருமானுடைய திருவடி அரியது. அந்த திருவடியை பெற்றவர்கள் மீண்டும் பிறக்கிறதில்லை. பரிசுடை அவர் திருவடிகள் அந்தன் பூம்புனல் ஆனை காவுடை ஆதியை நாளும் எந்த என்றடி சேர்வார் எம்மையுமாளுடையாரு. அப்படியாப்பட்ட திருவடியுடைய திருவானைக்காவலில் இருக்கிற எம்பெருமானுடைய திருவடியை பற்றாக பற்றினவர்கள் இருக்கா இல்லையா. என்னுடைய தந்தை, என் தந்தையார் இவர்தான் அப்படின்னு சொல்லி பற்று கொண்டு பக்தி பண்ணும் அடியார்களுக்கு நான் அடியவர். அவர்கள் எம்மையும் என்றும் எம்மையும் ஆளுடையார். அவளுக்கு அடியவனாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளேர் பண்ணுறார்.